இந்த ஏரியாவில் வந்து நம்மளோட படத்தோட ஷூட்டிங் பண்ணோம். இந்த ஏரியாவோட பேர் வந்து எம்ஜிஆர் காலனி, நம்ம மியாட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், அதான் மியாட் ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து தண்ணி எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா, இது மேலே தெரியுது பார்த்தீங்களா வீடு, அதுக்கு மேலே அந்த மரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மரத்து ஹைட்டுக்கு தண்ணி போயிருக்கு. அவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி போனதுனால ஒரு சுனாமி வந்த மாதிரி. அதாவது இந்த இடம், இந்த ஆறு வந்து இது இருக்கிற இந்த ஹைட்லேருந்து ஒரு இவ்வளோ ஹைட்டுக்கு, அதாவது ஒரு ஒரு பில்டிங், அது அந்த அந்த மரம் தெரியுது பாருங்கள், காஞ்சிருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கு. ஸோ இந்த இடமே டோட்டலாக டிவாஸ்டேட் ஆகிடுச்சு. டோட்டலாக ஒன்றுமே இல்லை, இங்கே இருந்த கூரை வீடு, ஓட்டு வீடு எல்லாம் காலி. இந்த இடம் வந்து எம்ஜிஆர் நகர், எம்ஜிஆர் காலனின்னு சொல்லிட்டு நம்ம மியாட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற பாலத்துக்கு கீழே வர ஒரு ஏரியா. ஸோ இவங்கெல்லாம் இப்போ வந்து பக்கத்தில் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் இருக்கிற பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்லையும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லையெல்லாம் தங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான ஃபுட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வருது, ஆனால் இவங்களுக்கு இப்போ தங்கிறதுக்கு வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சரி இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணோமே, இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே என்ன பண்ணுறதுனே சுத்தமாக புரியல, இவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா பாருங்கள், அங்கேருந்து இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரெண்டு பக்கமும் தெரு, பின்னாடி தண்ணி, இப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க அந்த வீட்டில். இந்த வீடெலாம் எதுவுமே இல்லை, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்களுக்கு வந்து இப்போது தங்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஏதோ இடம்லாம் ஒத்தி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஏதாவது பண்ணணும், கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம்னா இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டென்ட்டு மாதிரியோ இல்லை இந்த அவங்களுக்கு இப்போது தேவையானது வந்து ரொம்ப அத்தியாவசியமான பொருள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குடம், மெழுகுபத்தி, லைட்ஸு, சமைக்கிறதுக்கு ஏதாவது பம்பு ஸ்டவ்வு. ஏன்னா இங்கே ஈபி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கீழே கிடக்கு பாருங்கள், இது வந்து ஈபி ஒயரு, அந்த மெயின் பவர் அதுவே சாஞ்சி கிடக்கு, போஸ்ட் மரமே சாஞ்சி கிடக்கு. ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு ஸ்டவ்வு, குடம், அவங்க தங்கிறதுக்கு ஏதாவது டென்ட்டு கிண்ட்டு மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் சர்வே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா என்னோடய வீடியோவில் நம்ம பண்ணியிருக்க வீடியோ கீழே என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணுங்கள். சத்தியமாக எனக்கும் புரியல என்ன பண்ணுறதுன்னு, எனக்கும் தெரியல. பட்டு ஏதாவது பண்ணணும், நீ கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணிங்கனாலும் சரி. அதான் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டவ்வு, குடம், ஒரு டென்ட்டு இந்த மாதிரி அடிச்சு கொடுத்தேன்னா, இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே தனித்தனியாக எங்கேயோ தங்கியிருக்காங்க. நான் இப்போ அவங்கள போய் பார்க்க போகிறேன், நம்ம ஏதாவது பண்ணணும். அதாவது இப்போது அந்த எம்ஜிஆர் நகரை பார்த்தோம்ல, அந்த எம்ஜிஆர் நகர் மக்களை வந்து ஸ்கூலில் வந்து பார்க்க வந்தாச்சு. இப்போ அவங்க கேட்கறதுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, துணிமணி அந்த மாதிரி கேட்கல. அவங்க கேட்கறது வந்து தாக்காய், சமைக்கிறதுக்கு ஸ்டவ், பாத்திரம் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அது என்ன வேணும் உங்களுக்கு? அது 6 ரூபாய் ஒரு கார் பை, ஸ்டவ், 1000 தம்ளர், சொம்பு, பாய், தலைகாணி, பாத்திரம், ஆட்டி சாப்பிட்ற பாத்திரம், ஸ்டவ், அந்த கிளாஸு, கரண்டிங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் கொடுத்தாங்க. அதாவது இப்போ இவங்க கேட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்க கேட்கறது வந்து துணிமணி, சாப்பாடு இந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. அவங்களுக்கு வந்து இப்போ சமைக்கிறதுக்கு, தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அவங்க வந்து இப்போது ஸ்டவ்வு, கொஞ்சம் சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள், அவங்க இப்போ தங்கிறதுக்கு வந்து தார்பாய் கட்டி கொடுத்து அவங்க வந்து ஒன்றா தங்கி பார்க்க முடியும். அந்த ஏரியா சரி பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க அங்கேயே தங்கி அங்கே கொஞ்சம் செட்டில் ஆகிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எடுத்துட்டு வாங்க, தயவுசெய்து வாங்க. இது வந்து இந்த சென்னை ட்ரைவ் சென்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி, அங்கே தான் எல்லோரும் தங்கியிருக்காங்க. பாதி பேர் இன்னொரு வேறு ஒரு ஸ்கூலில் இருக்காங்க, அங்கேயும் போய் பார்க்க போகிறேன் இப்போது. ஸோ இவங்களுக்கு தேவையானதை இவங்களே சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணோம், கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணலான்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம ஏதாவது முடிவு பண்ணி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ கைஸ், ஹோப் ஐ வில் கெட் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ்.